வணக்கம். நம்ம இன்னைக்கு பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்குக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் புழுங்கல் அரிசி, அதாவது 400 கிராம் இட்லி அரிசி எடுத்துங்க. 400 கிராமுக்கு 200 கிராம் பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க. 200 கிராம் பொட்டுக்கல்ல நல்ல டீஸ்பூனால் ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லை எங்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பரவாயில்ல, டால்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, எள்ளு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, இவ்வளோதான். ஆயில் பொரிக்கிறதுக்கு ஆயில் இவ்வளோதான். நம்ம பட்டர் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி அரிசியை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் நைஸாக இட்லி மாவு மாதிரி அரைக்கணும். ஊற வச்சிருந்த அரிசியை எடுத்து இந்த மாதிரி கிரைண்டரில் நல்லா மாவை அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இட்லிக்கு மாவார பொல்ல அந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க அரிசி மாவை. எடுத்து வச்ச பொட்டுக்கல்லையே இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி அதை மறுபடியும் சளிச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவில் இந்த பொட்டுக்கல்ல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிணைய ஆரம்பிங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், எள்ளு வெடிக்கும் எண்ணெயில் போட்டால், அதனால் எள்ளு, ஜீரகம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டு போட்டிங்கன்னா எள்ளு வந்து கண்டிப்பாக வெடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எள்ளு 1 செகண்ட் கூட வெடிக்காது. இந்த மாதிரி ஊற்றி பிணையும் போது எள்ளும் வெடிக்காது, நம்மளுக்கு பயம் இல்லை. இப்போ எள்ளு எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டர், அதையும் இதில் போட்டு நல்லா பிணைஞ்செடுத்தால் நம்மளோட பட்டர் முறுக்கு மாவு தயார். எப்போவுமே பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார் அச்சை எடுத்துங்க, ஸ்டார் அச்சு தான் தேவை. அப்புறமா வந்து மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு உரல்ல போட்டு முறுக்கு புளிய போகிறோம். உங்கள் இஷ்டத்துக்கு எந்த ஷேப்பில் வேணால் புளிங்க. வேகட்டும், வெந்ததுக்கு கொஞ்ச நேரம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பட்டர் முறுக்கு தயாராகிடுச்சு. இந்த பட்டர் முறுக்கை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பட்டர் முறுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விகோ சிஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.